ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஆச்சாரியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ்லயும் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வாய்ஸ் ஓவர் மூலியமா சில விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. மொத்தம் ரெண்டு பகுதி இருக்கு, ஒன்னு பேரு தர்மஸ்தாலி அப்படின்றது, இன்னொன்னு இடத்தோட பேரு சித்தவனம் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையா தான் இருந்திருப்பாங்க. ஆனா வில்லன் வந்து பிரச்சனை பண்ணிடுவாரு. இப்ப வில்லன் தர்மஸ்தாலியா அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அங்க நிறைய அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் மிரட்டி சாராயம் எல்லாம் காய்ச்ச வைக்கிறாரு. சிலர கண்ட்ரோல்ல அந்த இடத்துக்கு போட்டிருப்பாரு. பவன் ஒருத்தர் தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சித்தவனத்தை நமக்கு காட்டுறாங்க. அங்க மூலிகை எல்லாம் மக்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒருத்தருக்கு மருத்துவ ஹெல்ப் தேவைப்படும், அவரும் அந்த ஹெல்ப்புக்காக வந்திருக்காரு. இந்த இடத்தோட எட்டா வேதா அப்படின்றவர் தான் இருக்காரு. இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தர்மஸ்தாலியில இருக்க மக்கள் எல்லாம் இப்ப அடிமை மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் இங்க என்ன வேலை இருக்கு, நீங்க வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்தை விட்டு நாங்க அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டோம், இந்த நிலை மாறும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வேதாவும் சொல்றாரு. இப்ப பக்கத்துல இருக்க தர்மஸ்தாலியை நமக்கு காட்டுறாங்க. இங்க எல்லாருமே பசவா அப்படின்ற ஒருத்தனை பார்த்து செம்மையா பயப்படுவாங்க. அவனும் நிறைய அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கோயிலுக்குள்ள வரான், சில விஷயங்கள் பண்றான். இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சாமியார் சொல்றாரு. அதெல்லாம் இவன் காதல கூட வாங்க மாட்டான், இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும்னு சொல்றான். அந்த அளவுக்கு மக்கள் எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். கலெக்டரும் ஆட்களோட பசவா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அங்க இருக்க போலீஸும் தயவு செஞ்சு வேணான்னு சொல்றாரு. ஆனா கலெக்டர் கேட்க மாட்டாரு, நேரா பசவா கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ பண்ற தப்பு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு திருவிழா இருக்கு, அந்த திருவிழாக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோவை கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோக்கான ஓபனிங் சாங் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல ஒரு குட்டி பொண்ணா இருக்கா. ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட உடனே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப சித்தவன மக்களும் இங்க இருக்க கோயில பாக்குறதுக்காக வராங்க. அங்க காவலுக்காக பவன் இருக்காரு. அவரும் இந்த இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது, போங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பவன் கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல எட்டா இருப்பாரு பாத்தீங்களா, வேதா, அவரை தான் மிதிக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்தனா தொலைச்சிடுவேன், கிளம்பு அப்படின்னு அமுச்சு விடுறாரு. உள்ள இருக்க சாமியாரும் இதெல்லாம் கவனிச்சுதான் இருப்பாரு. இதுக்கு ஒரு வழி பறக்காதா அப்படின்ற மாதிரி கடவுளை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் ஊர்ல இருக்க வேற ஒரு பெரிய மனுஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இவ்வளவு அநியாயம் நடந்தும் கடவுள் கேட்காம இருக்கிறத பார்த்தா கடவுள் மேல இருக்க நம்பிக்கையே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோ கேட்டுதான் இருக்காரு. நேரா பவனோட இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பவனோட இடத்துக்கு வர்றாரு. எனக்கு சரக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பவனோட குடிசையில இருந்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வராங்க. இவர் தான் தப்பா நடந்திருப்பாரு போல. இப்ப வந்து அவரோட இடத்துல உட்கார்றாரு. ஹீரோ இந்த மாதிரி சரக்கு கேட்கிறான் அப்படின்ற மாதிரி அடியால் சொல்றாரு. இப்ப வேற ஒரு பொண்ணை பாக்குறாரு. நீ என்ன புதுசா இருக்க அப்படின்ற மாதிரி மூஞ்சில எல்லாம் கால வைக்கிறாரு. இத பாக்குற ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. பேசிட்டு இருக்க ஹீரோவும் கோவப்பட்டு அவரோட காலையே ஒரு மிதி மிதிக்கிறாரு. கால் எலும்பே முறிஞ்சு போயிருது. இப்ப சுத்தி இருக்க ஆட்களும் இவர்கிட்ட சண்டை போடுறதுக்காக வராங்க. ஹீரோ எல்லாரையுமே அடிச்சிடுறாரு. இப்ப பவனுக்கு அடிபட்டதுனால மருத்துவம் பாக்குறதுக்காக சித்தவனத்துக்கு அவரை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கடவுள் கிட்ட வேண்டார் பாத்தீங்களா, அவரும் பார்த்துதான் இருக்காரு. இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கடவுளை பார்த்து திரும்பி வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பவனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தர்மசாலையில இருக்கவங்களே மருத்துவம் எல்லாம் பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சித்தவனத்துல இருக்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான், ஒருத்தருக்கு அடிபட்டதான், அதுக்கான மருத்துவம் பாக்குறதுக்காக தான் நாங்க இருக்கோம் சொல்றாங்க. இதெல்லாம் ஹீரோவும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. யாரோ பவனை பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வில்லனோட அடியாலும் தகவலை பாஸ் பண்றான். இதை கேட்கிற வில்லனும் அவன் யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்க, அவனையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ரத்தோட அப்படின்ற ஒரு தொழிலதிபரை நமக்கு காட்டுறாங்க. இவரை என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த தர்மஸ்தாலி இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட கண்ட்ரோல்ல வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இவரோட பார்ட்னர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி தான் வேற ஒரு காட்டை என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரேன்னு சொன்னேன், என்ன ஆச்சுன்றது உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கிறாரு. இப்பதான் நமக்கு சில கிளிப்பிங்ஸ் காட்டுறாங்க, தெளிவா காட்ட மாட்டாங்க. இதை கேட்கிற வில்லனும் செம்மையா டென்ஷன் ஆயிருது. கையில வேற ஒரு கோல்ஃப் பேட்டை வச்சிருப்பாரு, அதை வச்சு ஒரு போடு போடுறாரு. அந்த பெரிய ஒரு அங்கேயே இறந்து போயிடுறது. எவனாவது என்ன எதிர்த்து பேசுனீங்கன்னா இதுதான் உங்களோட நிலைமை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீலாம்பரி அப்படின்ற ஒருத்தங்களை நமக்கு காட்டுறாங்க. உங்க பொண்ணை சீக்கிரமா பாட்டு கிளாஸ்க்காக அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தரதுக்கு காசு இல்ல அப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. காசெல்லாம் தேவையில்லை, உங்க பொண்ணை அனுப்புங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்க நீலாம்பரிய ஹீரோவும் பாத்துக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு நைட்டு சித்தவனத்துல ஒரு பொண்ணு காணாம போயிடுவாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சித்தவன்
அரவணை முழுக்க தேடிட்டு இருக்காங்க. இந்த தகவல் ஹீரோக்கும் கிடைச்சது. ஹீரோவும் அவர் பங்குக்கு ஒரு சைட்ல தேட ஆரம்பிக்கிறாரு. இப்ப சித்தவனத்துல கெட்டு போன யங்ஸ்டர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் பாட்டு கிளாஸ் எல்லாம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி மோசமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட இவங்க தான் கடத்தி வச்சிருப்பாங்க, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பயந்த மாதிரி இருந்த அந்த பொண்ணும் ஹீரோவை பாக்குறாங்க. வாமா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு ஹீரோக்கு பக்கத்துல வராங்க. ஆனா சுத்தி இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, போக விட முடியாது, யார் ராணி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ பாட்டு நல்லா பாடுவலமா, எனக்காக கண்ண மூடி ஒரு பாட்டை பாடுறியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. அந்த பொண்ணும் கண்ண மூடி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை என்ன பண்றாருனா, அவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நக்கலா பேசின எல்லாரையும் காது மேலேயே வைக்கிறாரு. உங்களோட சித்தா இருக்கும் போது இந்த இடம் எப்படி இருந்ததுன்றதை யோசிச்சு பாருங்க, இந்த இடத்தோட மகிமையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் சித்தான்ற ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. ஆனா அவர் யாருன்றத தெளிவா காட்ட மாட்டாங்க. சித்தாவை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அங்க இருக்க யங்ஸ்டர்ஸும் ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பா பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. இந்த குட்டி பொண்ணு பாட்டு கிளாஸ்க்கு போனா இவளுக்கு ஃப்ளூட் தேவை, ஃப்ளூட் வேணும் அப்படின்னு அப்பா கிட்ட கேக்குறா. அப்பாவும் கொஞ்சம் காசு வரட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி பொண்ணும் சோகமா ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோவும் என்ன சோகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஃப்ளூட் இல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அவரோட பெட்டியை திறந்து பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு ஃப்ளூட் இருக்கு. இதை பாக்குற ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்றாரு. ஏன் எதுக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. எனக்கு ரொம்ப முக்கியமானவரோட ஃப்ளூட், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு தராரு. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் வாங்கிக்கிறா. ஒரு சாமியாரை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, இவர் தான் நீலாம்பரியோட அப்பாவா இருப்பாரு. அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு நீலாம்பரிய காட்டுறாங்க. அவங்களும் பாட்டு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணோட ஃப்ளூட்டை பாக்குறாங்க. இந்த ஃப்ளூட் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அங்கிள் தான் தந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்றா. அந்த ஃப்ளூட்டை பார்த்த நீலாம்பரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அப்பாவும் கவனிக்கிறாரு. வாமா போலாம் அப்படின்ற மாதிரி நேரா ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த ஃப்ளூட் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. சித்தா தான் எனக்கு தந்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சித்தா எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி நீலாம்பரியும் ஆர்வமா கேக்குறாங்க. இவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு காட்ட மாட்டாங்க. இப்ப பொண்ணு அப்பா வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. இவர்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சித்தா இருக்கும் போது இந்த ரெண்டு கிராமமும் இப்படி கிடையாது, இப்பதான் முழுசா மாறிடுச்சு. தர்மஸ்தாலியில நாளைக்கு ஒரு திருவிழா இருக்கு, அந்த இடத்துக்கு சித்தவனத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. ஆனா அவங்க தேர் இழுக்க முடியாது, இந்த நிலைமையெல்லாம் எப்படி சகிக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. சித்தவன மக்களும் தேர் இழுக்கிறத பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா வில்லன் இவங்களை அலோவ் பண்ண மாட்டாரு, இவங்களும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வில்லனும் சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவை என்ன பண்ணுவார்னா, வில்லனுக்கு தெரியாம அவர் மேல குங்குமத்தை தூக்கி எரிஞ்சிருவாரு. அந்த கேப்ல என்ன பண்ணுவார்னா, அவரோட கையில ரெண்டு வெட்ட போட்டு அங்கிருந்து சைலண்டா கிளம்பிடுவாரு. யாரு வெட்ட போட்டாங்க அப்படின்றது வில்லனுக்கு சுத்தமா புரியல. இப்ப சாமியார என்ன சொல்றாருனா, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, தேரை இழுக்கணும், ரத்த கையோட யாரும் இழுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக மொத்தத்துல வில்லனால இழுக்க முடியாது, யாரை வச்சு இழுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சித்தவனத்து மக்கள் எல்லாம் எதுக்காக அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க, வந்து தேரை இழுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அவங்களும் யோசிச்சுட்டே இருக்காங்க. கடைசியில தேரை இழுக்கிறதுக்காக வராங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா தேரை இழுக்கிறாங்க. பின்னாடி இருந்து ஹீரோவும் தேரை தள்ளிட்டு இருக்காரு. அது தெரியாம கீறி இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி வில்லனோட ஆளும் சொல்றான். இப்ப வில்லனும் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. அது எப்பறம் தெரியாம கீறோம், கண்டிப்பா ஒருத்தன் கீறினா, அவனோட கண்ணை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவரோட போட்டோவை அவரே அடிச்சு உடைச்சிடுறாரு. பவன் அடிச்சதும் என்ன அடிச்சதும் ஒரே ஆள் தான், அவன் யாருன்றத சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி இவரை மிரட்டாரு. இப்ப அந்த போட்டோ உடஞ்சதுனால சரி பண்றதுக்காக நம்ம ஹீரோவை தான் அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. ஹீரோவும் பக்காவா வேலையை முடிச்சிடறாரு. பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரத்துல வேலையை முடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி வில்லனும் பின்னாடி இருந்து வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்தாருன்னா வில்லன் கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப வில்லனோட ஆட்கள் ஏதோ சொல்றதுக்காக வராங்க. இந்த டைம்ல ஹீரோவும் அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவனை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி காம்ரேட் மாதிரி தான் இருந்திருப்பாரு. இப்ப இவரை பாக்குறதுக்காக இவரோட கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம கூட்டத்துல இருக்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு எடுத்திருக்கான், அந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் வரேன்னு சொல்றாரு. ஹீரோவும் அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாரு. அந்த கல்யாண மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவை என்ன பண்றாருன்னா, அங்க குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல ரெஜினா கெசன்ரா வச்சு ஒரு சாங்கும் வருது. பவன் அந்த இடத்துல என்ன வேலை பண்ணாரோ அதே வேலையை தான் இப்ப ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வில்லன் பண்ணா தப்பு, ஹீரோ பண்ணா கரெக்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான லாஜிக்கை வச்சு இதை மேட்ச் பண்றாங்க. இப்ப வில்லனை பாக்குறதுக்காக ரத்தோடய நேரடியா இவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வில்லன் கிட்ட கேக்குறாரு. வில்லனும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லாமே மறைச்சிடறாரு. ரத்தோடு கீழே தான் இந்த வில்லனே வேலை செய்யறாரு. இப்படி சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருந்தா எப்ப இந்த கிராமம் முழுக்க நீ அழிப்ப, சீக்கிரமா அழிக்கிறதுக்கான வேலை ஆரம்பி அப்படின்ற மாதிரி வில்லன் கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி சில ஐடியாவும் கொடுக்குறாரு. சித்தவனத்துல மூலிகைலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வில்லனோட ஆட்களை என்ன பண்றாங்கன்னா, அதுல விஷத்தை கலந்து விட்டுறாங்க. மறுநாள் நிறைய பேருக்கு வைத்தியம் பார்த்திருப்பாங்க. அந்த குழந்தைங்க எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வில்லனோட ஆட்களும் உள்ள புந்து என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா அந்த சித்தவன ஆட்களோட வேலை தான், இங்க இருக்கவங்க எல்லாம் சாவடிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்களும் இந்த இடத்துக்கு கோபமா வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரவுடிங்களும் உள்ள புந்து அந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையும் உடச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வேதான்றவர் தானே எட்டா இருப்பாரு, அந்த வேதாவை கத்தி வச்சு குத்திடுறாங்க. அவரும் மோசமான நிலைமையில இருக்காரு. வில்லனோட அடியாலும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. நீங்க நினைக்கிற அளவுலாம் நான் மோசமானவன் கிடையாது, அவனுங்க கூட அப்படி இருந்தாதான் என்னோட வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முடியும், அதுக்காக தான் இப்படி பண்ணேன், அவனுங்க தான் திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சித்தவனத்தை பொறுத்த வரைக்கும் நாடோடிகளா தான் இருப்பாங்க, இருந்தாலும் இந்த இடத்துல நல்லா செட் ஆனதுனால இங்கேயே தொடர்ச்சியா இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமும் இங்க இருக்க வேணாம், நம்ம வேற எங்கேயாவது கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவங்களோட தலைவரான வேதாவால இப்ப பேச கூட முடியல. வேதாவை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கட்டிலோட அவரை தூக்கிட்டு போறாங்க. வில்லனும்
வில்லனும் ரத்தோட் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் வில்லனோட ஆளுங்க அடி வாங்கி இவர் முன்னாடி வந்து உட்கார்றாங்க. ஹீரோ தான் இவங்க எல்லாரையுமே சம்மடி அடிச்சிருப்பாரு. இவங்க எல்லாரையும் நம்ம ஒழிச்சுதான் வச்சிருந்தோம், இவன் தான் பாதுகாப்புக்காக இருந்தான், இவன் தான் போட்டு கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நபரையும் கூட்டு வந்திருக்காங்க. அந்த நபரும் ஆமா நான் தான் போட்டு கொடுத்திருக்கேன், உங்க எல்லாருக்கும் எம ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் எங்க இருக்கான் கேட்கும் போது இவரும் சொல்லிடுறாரு, ஹீரோவும் தயவு செஞ்சு கிளம்பாதீங்க, இதே இடத்துல இருங்க, உங்க சித்தா இதான் விரும்புவானா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இல்ல இப்ப நிலம மோசமா இருக்கு, கிளம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூட சண்டை போட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துக்கு வில்லனோட ஆட்கள் மொத்தமா வராங்க. தயவு செஞ்சு நீ ஒளிஞ்சுக்கோ தம்பி, உன்னதான் தேடி வராங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோவை ஒளிய வச்சிருக்காங்க. இப்ப அங்க வந்திருக்கவங்களும் எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க யாரை கேக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்களே இங்க இருந்து கிளம்பலாம் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. சும்மா நடிக்காதீங்க, நீங்க தான் அவனை எங்கேயோ ஒளிய வச்சிருக்கீங்க, அவனை காட்ட போறீங்களா இல்ல அடி வாங்கி சாவ போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவே அவரோட கையை தூக்கிட்டு முன்னாடி பேசுறதுக்காக வராரு. இப்ப மக்கள் கிட்ட தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கூட சண்டை போடுறாரு. ஆட்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் அடிக்கிற அடியை பார்த்து அவங்களும் இருக்கலாம்னு முடிவு எடுத்துறாங்க. சரி நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி மக்களும் அவங்களோட ஊரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்றாருனா வில்லனோட இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வில்லனோட இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே இவன் தான் நம்மளை அடிச்சான் அப்படின்றது வில்லனுக்கும் தெளிவா தெரிஞ்சிருது. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இப்ப ஹீரோவும் ஸ்டெயிலா அந்த இடத்துல உட்கார்ந்துறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த ரவுடிசமும் நடக்கூடாது, அதே மாதிரி நீங்களும் இங்க இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்காக நீ எதுக்கு சண்டை போடுற, இந்த இடத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வில்லன் கேட்கிறான். இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா எனக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் சித்தாக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் சித்தாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரோல தான் ராம்சரன் பண்ணிருப்பாரு. இவர் யாரையோ துரத்திட்டு ஓடுற மாதிரி காமிச்சு இன்டர்வல்னு போடுறாங்க. சித்தவனத்தை சேர்ந்தவர் காட்டுல மூலிகை பறிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துலதான் ஒரு குழந்தை இருக்கிறத பாக்குறாரு. இந்த குழந்தைய நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட இடத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை தான் சித்தாவா இருப்பாரு. இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே சித்தாவ ரொம்ப பிடிக்கும், நம்ம ஈரனுக்கும் ரொம்ப பிடிக்கும், சித்தாவையே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப சித்தாவும் சாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் சாமி கழுத்துல இருக்க நகல்லாம் காணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. யார் எடுத்துருப்பா அப்படின்னு தேடும் போது ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். இவரும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி செம்ம வேகமா ஓடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை பிடிச்சிடுறாரு, அவனும் நகையெல்லாம் எடுத்து தரான். இதுக்காக மட்டும் உன்னை நான் துரத்திட்டு வரல, நீ இங்க இருந்து நிறைய கத்துக்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி தர்றாரு. அவரும் நல்லவரா மாறிடுவாரு. சித்தாவும் வில்லனும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இப்ப சண்டை பிராக்டிஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வில்லனும் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்துருச்சு, நீ தடுத்து நிறுத்திட்ட, ஊருக்கு பெரிய பிரச்சனை வந்தா என்ன செய்வா அப்படின்ற மாதிரி ஒரு புடியை போட்டுறாரு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த புடியில இருந்து ரிலீஸ் ஆகி அவரை தூக்கி ஒரு இடத்துல போடுறாரு. இப்ப கீழே விழுந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு பிரச்சனை வராதுன்றது எனக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சித்தாவும் அவரை எழுப்பி விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வில்லனும் பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட என்ன சொல்றானா, இவன் உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம முன்னேற முடியாது, இவனை போட்டு தள்ளணும் சொல்றாரு. சித்தாவும் ஒரு பையனுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு சாமியார் வந்துடுறாரு. இங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் நீ தான் புத்திமதி சொல்லி தந்துட்டு இருக்க, என்னோட பொண்ணுக்கும் புத்திமதி சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா ஒருத்தர் கிட்ட கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. நாளுக்கு நாள் அவளோட சாட்டை ரொம்ப அதிகமா இருக்கு, நீ ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சித்தாவும் என்ன சொல்றாருன்னா கவலைப்படாதீங்க, நான் பேசி உங்க பொண்ணுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சித்தாவும் ஈரனை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கு வராரு. அவங்களும் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்காங்க. இவரும் மெய் மறந்து அவங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவரும் ஒன் சைடா அவங்களை லவ் பண்ணி தான் இருப்பாரு. இப்ப சைலண்டா எதுவும் பேசாம அங்க இருந்து சாங் பாடிக்கிட்டே கிளம்பிடுறாரு. இப்ப சித்தா ஃபைட் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஈரன் வந்துடுறாங்க. என்னமோ என்னோட அப்பா கிட்ட என்ன திருத்துறன்னு சொன்னியாமே, எங்க திருத்து பார்ப்போம், முதல்ல எனக்கு சண்டையை கத்துத்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சரிப்பா நீங்க நடத்துங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரும் சண்டையை சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களை தூக்கி சுத்தலாம் செய்யறாரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்காக ஒரு ஃப்ளூட்டை ரெடி பண்ணி தருவாங்க. நமக்கு ரத்தோர்னு ஒருத்தர காமிச்சாங்க பாத்தீங்களா, ரத்தோரோட தம்பியும் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு வந்திருக்காரு. இவங்களும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. இவரு என்ன சொல்றாருன்னா இந்த இடம் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போகுது, இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசுறாரு. நீங்க சொல்ற எந்த மாற்றங்களும் எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஊர் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இவரும் மேற்கொண்டு அவங்களோட மைண்டை மாத்துறதுக்காக ட்ரை பண்றாரு. இப்ப சித்தாவும் என்ன சொல்றாருன்னா அதான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப தம்பி கிட்ட பேசுறதுக்காக வில்லன் வந்துருவாரு. இந்த ஊர் மக்கள் என்னையும் வளர விட மாட்டாங்க, எனக்கு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாரு. ஓகே ஒன்னால அந்த இடத்தை கைப்பற்ற முடியுமா, கைப்பற்றி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வில்லனும் தம்பி கிட்ட சில ஆட்களை கேட்டிருப்பாரு. ஆளுங்களும் மொத்தமா வந்து இறங்குறாங்க. ஒரு இடத்துல வேலியை போட்டு அந்த இடத்த லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடம் ரத்தோடுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பேனரும் வச்சிருக்காங்க. இவங்க வச்சு முடிச்சுட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல யாரோ வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து பாக்கிறத காட்டுறாங்க. அந்த வேலியெல்லாம் ரெடி பண்ணாங்க பாத்தீங்களா, ஒரு 10-15 பேர். அவங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமா அடி வாங்கி அங்க விழுந்து கிடக்குறாங்க. இது சித்தாவோட வேலை அப்படின்றது வில்லனுக்கும் தெளிவா புரியுது. அப்படியே கட் பண்ணி நமக்கு தம்பியை காட்டுறாங்க. தம்பியும் வேலை முடியல அப்படின்ற தகவல் அண்ணன் கிட்ட பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ணனும் யார் டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா சித்தாவும் இந்த இடத்துல கூலா நடந்து வந்துட்டு இருக்காரு. அவன் இங்கதான் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி காலை கட் பண்ண மாட்டாரு. அந்த இடத்த தர முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லி தான் அமிச்சோம். இருந்தாலும் உங்களுக்கு புரியல போல, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே கூட நான் சொல்ல தயார் தான். இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் அண்ணனும் போன்ல
கேட்டுட்டு தான் இருப்பாரு. இப்ப ஈரனோட அப்பாவும் சித்தாவோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என்னோட பொண்ணு உங்க பையனை ரொம்ப லவ் பண்றா, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சித்தாவோட அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, சித்தா என்னோட பையன் கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும் தான் அவன் இந்த இடத்துல இருப்பான், அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போயிடுவான், அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதனால கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்ப இவங்க திரும்பி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனும் என்ன சொல்றாருன்னா, அவனை நேர் வழியில எல்லாம் அடிக்க முடியாது, ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தான் அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஏதாவது பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. இப்ப சித்தா குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வில்லன் வராரு, என்ன அடிச்சு போட்டு கோயில் நகையை திருட பாக்குறாங்க, நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சித்தாவோட அப்பாக்கு நெஞ்சு அடைச்சிரும், எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரி சித்தா கிட்ட சொல்றாரு. சித்தாவும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வராரு. இப்ப நிறைய ஆட்கள் அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்காங்க, அவங்க கோயில உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சித்தாவும் வராரு, பயங்கரமா எல்லாரு கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் வில்லன் என்ன பண்ணுவாரு, அவரோட முகத்தை மறைச்சு வைத்திய ஒரு குத்து குத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. சித்தாவோட வளர்ப்பு அப்பா இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி சித்தா என்ன பண்றாருன்னா, காயத்தோட அவங்க கூட சண்டை போடுறாரு, அவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு, இவருக்கும் மயக்கம் வருது, மயங்கிறாரு. இப்ப இவர் கண் முழிச்சு பாக்குறாரு, வேற ஒரு இடத்துல இருக்காரு, எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு. நீங்க வர வேண்டிய டைம் வந்துருச்சு, அதனால தான் உன்ன தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறோம் சொல்றாரு. இப்பதான் இவரோட அப்பாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட அப்பா பேரு சங்கர் அப்படின்றது, அவர் ஒரு காம்ரேட தான் இருப்பாரு. இப்ப நிறைய ஆட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஒய்ஃபும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. இப்ப குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும் நினைக்கிறாரு, இவர் மேலயும் புல்லட் பஞ்சிருது. இப்ப சங்கர் அவரோட ஃப்ரெண்டான ஆச்சாரியாவை கூப்பிடுறாரு, நீ தான் இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தந்துருவாரு. இவர என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வேற யார்கிட்டயாவது கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவர்கிட்ட கொடுத்திருப்பாரு. ஒரு லெட்டர் மாதிரி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்திருப்பாரு போல. இங்க இருந்த உனக்கு ஆபத்து அப்படின்றதுக்காக தான் அவர்கிட்ட ஒப்படைச்சாரு. ஆனா உன் பின்னாடியே உன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு, உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம ஒரு அப்பா மாதிரி உன பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ ஃபீல் பண்றாரு, வேகமா வந்து அவரை கட்டி பிடிக்கிறாரு. நீ ஒரு கிராமத்துல செஞ்சதை நம்ம பல கிராமத்துல செய்யணும் அப்படின்னு ஆச்சரியமும் சொல்றாரு. இவரும் செய்யலாம் அப்படின்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமா போராட ஆரம்பிக்கிறாங்க. எங்க எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த இடத்துல எல்லாம் மக்களுக்காக இவங்க போராடிட்டு இருப்பாங்க, அதை தான் வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல குவாரியில நிறைய குடும்பம் பத்திட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்படியாவது அந்த குவாரியில இருக்க மக்களை காப்பாத்தணும்னு இவங்களும் முடிவு பண்றாங்க. அந்த குவாரியை பாத்துக்கிறதுக்காக ரெண்டு பேர் வர சொல்லிருப்பாங்க. அந்த கெட்டப்ல இவங்க ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஆட்கள் கிட்ட வேணும்ட்டே பிரச்சனை பண்ணி ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இதை கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க. அங்க இருக்கவரும் என்ன சொல்றாருன்னா, இவங்க காப்பாத்த வந்தாங்களா இல்ல நம்மள கொல்ல வந்தாங்களா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துல ஒரு கேங் வராங்க, எங்களோட டிரெஸ் புடிங்கி வேற யாரோ போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் புரியுது வந்தவங்க வேற ஆட்கள்ட்டு. இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த குவாரியில இருக்க எல்லா மக்களையும் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போறாங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க நடந்த விஷயத்தெல்லாம் ரதோடு கிட்ட சொல்றதுக்காக ஒருத்தர் வராரு, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப ரதோட என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இதை பத்தி பார்ட்னர் பேசும்போது தான் கோவப்பட்டு ஆரம்பத்துல ரதோடு கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப ரதோட இவங்களை முடிக்கிறதுக்காக வேற ஒருத்தனை கூப்பிடுறாரு. அவங்க எப்படியாவது முடிச்சிரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அந்த குவாரியில இருக்க நிறைய பொருளை இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு பசங்க விளையாடும் போது சித்தாவும் அதுல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இப்ப வேகமா ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. இவங்களோட அடுத்த டார்கெட் சித்தவனம் தான். அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்ல, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ரத்தோர் ஒருத்தங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சான் பாத்தீங்களா, அவனும் கேங்கோட இந்த இடத்துக்கு வந்துடுறான். யாரு கண்ணில் மாட்டினாலும் சரி போட்டு தள்ளிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல ரெண்டு கேங்குக்கும் ஃபைட் வருது, மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சித்தாவும் ஒரு சைடு நிறைய பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை சுடுறதுக்காக வராங்க. இவரும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா நடுவுல வந்துடுறாரு. இவர் மேல புல்லட் எல்லாம் பாஞ்சிருது. இப்ப ஹீரோவும் உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோட ஆட்களும் நிலைமையை இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. சித்தாவை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேற எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சித்தாவோட மைண்டுக்குள்ள ஈரின் ஞாபகமும் ஊர் மக்களோட ஞாபகமும் வருது. கண்டிப்பா நான் பொழைக்க மாட்டேன், ஆனா என்னோட கிராமத்தை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஈர கிட்ட சொல்றாரு. ஈரவும் அப்படியே பாத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சித்தா இறந்து போயிடுறாரு. சித்தாவோட ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன், நீங்க பிளான் பண்ண மாதிரி பூஜை ஆரம்பிங்க, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. இப்ப ரதோடும் வில்லனும் ஒரு சைடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் பூஜையை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரோல்ல எதுவும் இல்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்துடும், அதுக்கப்புறம் பெரிய புரட்சியே உண்டாயிடும், அதை நடக்க விடக்கூடாது, அங்க இருக்க எல்லாரையும் மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கான வழிய பருன்னு சொல்றாரு. சித்தவனத்துல இருக்க மக்களும் பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த கோயிலை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க பாதுகாப்புக்காக ஹீரோ இருப்பாரு. ஆனா ரத்தோட அவரோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி மொத்த போலீஸ் போர்ஸையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக வைக்கிறாரு. கோயிலுக்குள்ள நுழைஞ்ச ஒருத்தர் கூட உயிரோட திரும்பி வரக்கூடாது அப்படின்னு ரதோட ரைட் ஹேண்ட் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப போலீஸும் ஹீரோவை வேன்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல ஹீரோட ஆட்கள் எல்லாம் அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாம் அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் அங்கிருந்து காப்பாத்திடுறாங்க. சாமியாரும் நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இப்ப ஆட்களை கொள்றதுக்காக ரவுடிங்க எல்லாருமே மொத்தமா வராங்க. ஹீரோ அவங்க எல்லாரையுமே செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப போக போக ரவுடிங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஒரு இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. இவர் மயங்கி இருக்கும் போது சித்தாவோட ஞாபகம் இவருக்கு வருது. முழிங்க முழிங்க அப்படின்ற மாதிரி சித்தா சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோவும் திரும்பி எந்திரிச்சிடுறாரு. இந்த இடத்துக்கு ரதோட வந்திருப்பான், அதே மாதிரி வில்லன் வந்திருப்பான். எல்லாரையுமே செம்மையா அடிக்கிறாரு. அதே மாதிரி வில்லனையும் ரதோடையும் சாவடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஒரு இடத்துல பாக்குறாரு. அந்த இடத்துல சித்தா இவரோட கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. அவரும் நன்றி சொல்றாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க. இந்த ஊர்ல நம்மளோட வேலை
முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஊருக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.